தன்னுடைய நெஞ்சத்தை பெரிதும் மகிழ்விக்கிற மிகச்சிறந்த ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொண்டு பெருமக்களி தொடர்ந்து பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்திலிருந்து நாம் தடாதகாதேவியாருடைய திருமணத்தை என்ன முறையில் அழகொழுக அவர் எடுத்துச் சொல்கிறாயரோ அந்த நெறி நின்று ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். மாப்பிள்ளை கோலம் பூண்டு எம்பெருமான் எழுந்தொருளி வந்து பாதபூசை ஏற்று என்னுடைய மகளை ஏற்றுக்கொள்வதோடு இந்த நாட்டையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று அரசமாதேவி என்கிற முறையில் காஞ்சன மாலை பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்க உள்ளுக்குள்ளே மகிழ்ந்தவராக புன்முறுவல் போர்த்து தலையாட்டிவிட்டு மாப்பிள்ளை வந்து பேரழகோடு அமைக்க பெற்றிருப்பதாகிய திருமண மேடையிலே அமர்ந்தாராம். மாப்பிள்ளை வந்து முன்னர் மேடையில் அமர்ந்த பிறகுதான் பெண்ணை அழைத்து கொண்டு வருவது என்பது தமிழ்நாட்டு சம்பிரதாயம். பெண்ணை மேடையிலே உட்கார வைத்துவிட்டு மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு வருவது என்பது அத்துணை முறையானதல்ல என்று நம்முடைய பெரியவர்கள், மாப்பிள்ளை வந்து மணவரையில் காத்திருக்க பிறகுதான் பெண்ணை கொண்டு வருவது என்பது ஒரு மிகச்சிறந்ததாகிய பண்பாடு, தமிழ்நாட்டு பண்பாடு. அப்படி மாப்பிள்ளை உட்கார்ந்தது தோழிமார்களெல்லாம் பேரலங்காரத்தோடு அதையெல்லாம் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்கிறார். 199 பாடல்களில் இந்த திருமண காட்சியை விரித்து சொல்கிறார். ஒவ்வொரு பாடலையும் நின்று நின்று நாம் சிந்திக்கலாம். அவ்வளவு பேரழகான வருணனைகள், திருமணம் பற்றி இருக்கிற அத்தனை செய்திகளையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவ்வளவையும் ஆராய்வதற்கு நமக்கு போதிய நேரமில்லை. ஆங்காங்கே ஒரு பாடல் தொடர்ச்சி குன்றாது கதை நடத்துவதற்கு தேவையான பகுதிகளை தேர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பக்கத்தில் போய் தோழிமார்களெல்லாம் மாப்பிள்ளை வந்து மணவரையில் அமர்ந்து விட்டார், அம்மா நீ புறப்படு என்று இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் தங்களுடைய மலர் போன்ற கைகளை அமர்ந்திருக்கிற தடாதகாதேவி மீனாட்சி அன்னையினுடைய கைகள் பக்கம் நீட்ட இரண்டு பேருடைய கைகளையும் இரு பக்கங்களிலேயும் பிடித்து கொண்டு பேரலங்காரத்தோடு அமர்ந்திருக்கிற தாயார் மெல்ல எழுகிறார்களாம். எப்படியெல்லாம் வார்த்தைகள் தேர்ந்து போடுகிறார் பாருங்கள். சுந்தரவல்லி பேரழகே உடைய ஒரு வள்ளி கொடி, வள்ளி என்றால் கொடின்னு அர்த்தம், அது சுந்தரவல்லி பேரழகு மிக்கதாகி ஒரு பூங்கொடி போலே நொசிந்து நிற்கிறார்களாம் தடாகாதேவி பிராட்டி. சுந்தரவல்லி தன்னை சோபனம் என்று வாழ்த்தி, சோபனம் என்பதற்கு மங்களம் 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 என்று பொருள், மங்களம் உண்டாகட்டும் என்று வந்தவர்களெல்லாம் அந்த பெண்ணுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சுந்தரவல்லி தன்னை சோபனம் என்று வாழ்த்தி, மங்களம் பெருகுக என்று தோழிமார்களெல்லாம் வாழ்த்தி வந்து இரு கையும் தங்கள் மாந்தளிர் கைகள் நீட்ட மாமரத்தினுடைய இலைக்கு மேல் புதிதாக உண்டாகிற கொழுந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான நிறமாக இருக்கும். அந்த கொழுந்தினுடைய நிறத்தை பெண்களினுடைய கையினுடைய நிறத்திற்கு ஓமை சொல்லுவது நம்முடைய கவி மரபு. எனவே மென்மைத்தன்மையும் அழகும் பல நிறங்கள் கலந்திருப்பது போன்றிருக்கிற தோற்றமும் கொண்ட அழகான மாந்தளிரினுடைய நிறம் கொண்ட கையுடைய பெண்களாகிய தோழிமார்கள் வந்து இருகையும் தங்கள் மாந்தளிர் கைகள் நீட்ட, மாந்தளிர் போன்றிருக்கிற கைகளை நீட்டி பிடித்து கொண்டு எழுந்தரம்மா. நாணத்தின் மீதுர்ந்திருக்கிறவள் நடைதளர்ந்து மெலிந்து விழுந்து விடுவாளோ என்பதற்காக பக்கத்திலே தோழிமார்கள் தாங்கி பிடித்து பெண்ணை அழைத்து வருவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மரபு. அப்படி வந்து இருகையும் தங்கள் மாந்தளிர் கைகள் நீட்ட அந்த கைகளை கொந்தவிழ் கோதை மாதும் அப்படியே மலர்கள் சூட்ட பெற்றிருக்கிற மிக அழகாக பின்னிவிடப்பட்டிருக்கிற தலைமுடியை உடையவளாக இருக்கிற தடாதகாதேவியும் அறம் எலாம் குறு கொண்டு ஏத்து குடி கொண்டு ஏத்தும் அந்தளிர் செங்கை பற்றாய் எழுந்தனள். இவள் கையை அவர்களெல்லாம் பற்றி கொண்டு எழுந்த நேரத்தில் தன் கையை பற்றி கொண்டு அவள் எழுந்தாளாம். அதை சொல்ல வருகிற போது பரஞ்சோதி முனிவர் நெகிழ்ந்து போகிறார். எப்படிப்பட்ட கை, எந்த கை? தன்னுடைய கணவனாக இருக்கிற பெருமான் தந்த அரைநாடி நெல்லை கொண்டு 32 தருமங்களையும் இந்த உலகத்தில் வளர்த்ததோ அந்த திருக்கரங்களை இவர்கள் பற்ற மற்றவர்களுக்கு வழங்கியே பழக்கப்பட்டவள் இன்னொருவர் கைப்பற்றி எழுவது போல எழுகிற காட்சியை கண்ட நேரத்தில் எவ்வளவு தர்மம் செய்த திருக்கரத்தை தீண்ட இந்த தோழிமார்கள் என்ன தவம் செய்தார்கள் என்பார் போல அறம் எலாம் குடிகொண்டு ஏத்தும் அந்தளிர் செங்கை பற்றா எழுந்தனள் மறைகள் ஆற்ப. அவள் எழுந்த நேரத்தில் வேதங்களெல்லாம் எழுந்து நின்று ஆரவாரித்து கூத்தாட பெருமாட்டி மணமேடையை நோக்கி புறப்பட்டாளாம். இது செய்தி முடிந்தது.
இப்போ பக்கத்தில் கொண்டு வந்து மெதுவாக சிவபெருமானுக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். திருமண வீடுகளில் நீங்கள் எப்போதும் பார்த்தால் மாப்பிள்ளை பெண்ணை எந்த இடத்தில் உட்கார வைப்பது என்பதிலே இன்னும் கூட சில நேரங்களில் பல வீடுகளிலே குழப்பம் இருக்கும். முதலிலே வலப்பக்கத்தில் பெண்ணை உட்கார வைத்து இடப்பக்கத்தில் மாப்பிள்ளையை உட்கார வைத்து அந்த வலப்பக்கத்தில் இருக்கிற பெண்ணினுடைய கழுத்தில் தான் தாலி கட்டுவார்கள். அது நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய திருமணத்தில் எல்லாம். வலம் என்கிற சொல்லுக்கு வலப்பக்கம்னு ஒரு பொருள் உண்டு, வலம் கொண்டான் என்றால் வெற்றி கொண்டான்னு ஒரு பொருள் உண்டு, வலம்ங்கிறதுக்கு வெற்றின்னு ஒரு பொருள் உண்டு. திருமாங்கல்ய தாரணம் ஆகிற வரையிலும் பெண்ணை மாப்பிள்ளையினுடைய வலப்பக்கத்தில் உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து தாலி கட்டி முடித்ததற்கு பிறகு அந்த தீயை சுற்றி வந்த பிறகு மறுபடியும் பெண் போய் வலப்பக்கத்தில் உட்கார சொன்னால் பெரியவர்கள் இல்லையம்மா மாறி இடப்பக்கத்தில் உட்கார் என்பார்கள். இதுவரை வலத்தில் இருந்தவள் எதற்காக இடம் வந்தாள் என்றால் இப்பொழுது அவள் தன்னுடைய அழகால் என்னை வலம் கொண்டாள், வலம் கொண்டாள்னா வெற்றி கொண்டாள்னு அர்த்தம், அதனால் என் நெஞ்சில் இடம் கொண்டாள் என்பதற்கு அடையாளமாகத்தான் வலத்தில் இருக்கிறவளை இடத்திலே கொண்டு வந்து அமர வைப்பது என்று அதற்கு பெரியவர்கள் நயம் சொல்வார்கள். இப்படி பெருமாட்டியை கொண்டு வந்து வலப்பக்கத்தில் உட்கார வைக்க சிவனும் சக்தியுமாக ஆணும் பெண்ணுமாக பெருமானும் பெருமாட்டியும் அமர்ந்திருக்கிறார்கள். மீனாட்சியும் சோமசுந்தரருமாக நீங்கள் அந்த காட்சியை மதுரையில் போய் பார்க்க வேண்டும். பொதிகை தொலைக்காட்சி அந்த அற்புதமான மீனாட்சி திருமணத்தை பல ஆண்டுகள் தொடர்ந்து உலகத்தில் இருக்கிற நாடுகளில் வாழ்கிற சைவ பெருமக்கள் கண்டு மகிழ ஒளிபரப்பிய காலங்களிலெல்லாம் அருகிருந்த அந்த காட்சியை நான் வருணனை செய்த அந்த பழைய நினைவுகள் என் நெஞ்சத்தடத்திலே வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இருப்பார்கள், எல்லார் கையிலும் மஞ்சள் கயிறை கொண்டு போய் கோயில்காரர்கள் அட்சதையோடு தருவார்கள். பெண்கள் அந்த கயிர்களை கையில் வைத்து கொண்டு வெற்றிலைப்பாக்கு தர ஏந்தி கொண்டு இருப்பார்கள். அன்னை கழுத்தில் பெருமான் திருமுடி சூட்டி அழகான திருப்பூட்டு பூட்டுகிற நேரத்தில் அங்கே கூடியிருக்கிற 10,000 பெண்களும் மஞ்சள் கயிற்றை அவிழ்த்து அவரவர்களும் தங்கள் கழுத்தில் அந்த கயிற்றை தாங்களே கட்டிக்கொள்ள அன்னையினுடைய கழுத்தில் திருப்பூட்டு நிகழ்கிற பொழுது இந்த அகிலத்தில் எல்லா பெண்கள் கழுத்திலேயும் திருப்பூட்டு நிகழ்வதாக கருதுகிற கருத்தை இன்றைக்கும் பார்க்கலாம். இரண்டு பேரும் உட்கார்ந்திருக்கிற காட்சியை பார்த்துவிட்டு நெகிழ்ந்து போகிறார் நம்முடைய பரஞ்சோதி. இது என்ன, ஒரு பொருளா ரெண்டு பொருளா என்று கேட்டால் ஒரு பொருள்தான், சிவம் என்று ஒரு பொருள்தான். ஆனால் இப்போது ரெண்டு பொருளாக இங்கே கணவன் மனைவியாக காதலன் காதலியாக மாப்பிள்ளை பெண்ணாக வந்திருக்கிறதே என்றால் என்னென்ன உதாரணம் சொல்கிறார் பாருங்க. மண்ணும் பண்ணும் இன் இசையும், இப்போ பண் வருகிறது, பண்ணிலிருந்து இசை வருகிறது, இரண்டும் ஒன்றா ஒன்று தான், ஆனால் பண் வேறு இசை வேறு போல் ஒரு பொய்த்தோற்றம் காட்டுவது போல. தண்ணீர் இருக்கிறது, தொட்டு பார்த்தால் சில்லென்று இருக்கிறது, குளிர்ச்சி வேறு தண்ணீர் வேறா, ஒன்றாக பார்த்தால் ஒன்று பிரித்து பார்த்தால் தண்ணீர் வேறு குளிர்ச்சி வேறு. பண்ணும் இன் இசையும் நீரும் அதன் கண் இருக்கிற தன்மையும் பாலும் அதில் இருப்பதாகிய சுவையும் பூவும் அதில் இருப்பதாகிய வாசனையும் மணியும் அதன் கண் இருப்பதாகிய ஒளியும் ஒன்றுதான், ஆனால் வேறு பிரித்து நாம் பார்த்து மகிழ்வது போல ஒரே பரம்பொருள் சிவமும் சக்தியுமாக இருகோலம் காட்டி நிற்கிறதே தவிர மூல பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் ஆணும் பெண்ணுமாக கூடி வாழ்ந்தால்தான் உலக இயற்கை நடையிடும் என்பதற்காக அவன் போடுகிற வேடம் நாடகம்தான் இந்த காட்சியே தவிர உண்மையிலேயே ஒரு பொருள் இரண்டு பொருளாகவில்லை, இரண்டு பொருள் போல் தோன்றுகிறது. மலரிலிருந்து வருகிற மனத்தை நுகர்வதனால் மலர் வேறு மனம் வேறு என்று கருதுவீர்களோ, ரெண்டும் ஒன்றுதான் என்று வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டு இருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் இன்ற அம்மையும் இருந்தது அம்மா என்று. இந்த இரண்டு பேரும் தனித்தனியே இருந்த காட்சி இந்த ஒரு பொருள் இரு பொருள் போல் நமக்கு மயக்க காட்சி தந்தது போல இந்த உலகத்தாரை மகிழ்விக்க கொண்ட இரட்டை கோலமே தவிர உண்மையில் பரம்பொருள் ஒன்று என்பதை மிக அழகாக பரஞ்சோதி முனிவர் விளக்குகிற தத்துவ செறிவு கொண்ட அற்புதமான இரண்டு பதிவுகளையும் பாடவோது வாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளிய ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. சுந்தரவல்லி தன்னை சோபனம் என்று வாழ்த்தி, சுந்தரவல்லி தன்னை சோபனம் என்று வாழ்த்தி, வந்திருகையும் தங்கள் நாதழு கைகள் நீட்டன, சுந்தரவல்லி தன்னை
தமிழ் கோதை மாது வந்தவள் கோதை மாது மரமெல்லாம் துடிகொண்டேனோ வந்தவள் கோதை மாது மரமெல்லாம் துடிகொண்டேனோ மந்தளிர் செங்கை பற்றா அந்தளிர் செங்கை பற்றா பெழுந்தனன் மறைகளாக வந்தவள் கோதை மாது மரமெல்லாம் அந்தளிர் செங்கை பற்றா எழுந்தனன் மறைகளாக பண்ணுமின் இசையோ நீரும் பண்ணுமின் இசையோ நீரும் தழ்மையும் பாலும் பாலே பண்ணுமின் இசையோ நீரும் தழ்மையும் பாலும் வேறு வேறு பயணம் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்த பயணம் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்த வண்ணம் வேறு வேறு படிவு கொண்டிருந்தால் ஒத்த வண்ணம் வேறு வேறு படிப்பு கொண்டிருந்த ஒத்த வண்ணம் வேறு வேறு படிவு கொண்டிருந்தால் ஒத்த வண்ணம் வேறு வேறு படிவு கொண்டிருந்தால் ஒத்த தண்ணலும் உலகம் தண்ணலும் உலகம் என்ற அம்மையும் அம்மையும் இருந்ததம்மா அண்ணலும் உலகமீர அம்மையும் இருந்ததம்மா பண்ணமும் வேறு வேறு பண்ணமும் வேறு வேறு படிவு கொண்டிருந்தாலொத்த வண்ணமும் வேறு வேறு படிவு கொண்டிருந்தாலொத்த தண்ணலும் உலகமீர அம்மையும் இருந்ததம்மா அம்மையும் இருந்ததம்மா.